பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ ஜனமே, எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, மீண்டுமாய் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தெய்வ ஜனமே, கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள், கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 26:20 வாசிக்கிறோம். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். ஆம் தெய்வ பிள்ளையே, தெய்வ ஜனமே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, கொஞ்ச நேரம் நீ ஒழித்துக்கொள். கொஞ்ச நேரம் தேவ சன்னிதானத்தில் ஒழித்துக்கொள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களினால் நாம் பீடிக்கப்படுவது உண்டு. கடந்த நாட்களிலே கொரோனா காலங்களில் அவைகளுடைய தாக்கங்கள் ஏற்பட்ட பொழுது அநேகர் வார்த்தைகளை சொல்லியிருந்தார்கள். சினம் கடந்து போகும் மட்டும், கர்த்தருடைய சினம் தேசத்தில் காணப்பட்டது. சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் நீ என்ன செய், தேவ சமூகத்தில் ஒழித்துக்கொள். வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே வராதிங்க, மற்றவர்களோடு கூட தொடர்பில் இருக்காதிங்கன்னு பல காரியங்களை சொன்னாங்க. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இப்பா, சினம் கடந்து போக மட்டுமாக உன் வாழ்க்கையில் சங்கார தூதன் வந்து விடாதபடிக்கு வீட்டுக்குள்ளே ரத்தம் பூசப்பட்டதான வீட்டுக்குள்ளே உன்னை நீ ஒழித்து காத்து கொள்வாயானால் நீ பாதுகாக்கப்படுவாய். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அங்கே நாம் வாசிக்கிறோம், என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும். கதவை நீ பூட்டிக்கோ. ஏசாயில் 26:20 வாசிக்கிறோம், உன் கதவை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும். அப்போது கொஞ்ச நேரம் எப்படி ஒழித்து கொள்ள முடியும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, வெளியில் யாருக்கு தெரிய வேண்டாம், உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து. ஒருவேளை நீங்கள் செஞ்ச பாவத்து நிமித்தமாய் கடந்து வரக்கூடிய சில சினங்களாக இருக்கலாம். உன் வாழ்க்கையில் நீங்கள் செய்த சில தவறுகள் நிமித்தமாய் வரக்கூடிய சில எதிர்வினையின் காரியங்களாக இருக்கலாம். அறை வீட்டுக்குள்ளே பிரவேசிங்க, கதவை பூட்டுங்க, கண்ணை மூடி அந்த ரங்கத்திலிருந்து வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவத்தை நோக்கி பாருங்க, அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அதான் வசனம் சொல்கிறது, அந்த சட்டைகளுக்குள்ளே நீ ஒழித்து கொள்ளும் பொழுது ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். அந்த சட்டைகளின் நிழலில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். நீ கொஞ்ச நேரம் வந்து ஒழித்துக்கொள், கொஞ்ச நேரம் வந்து ஒழித்துக்கொள். நீ ஒழித்து கொள்ளுகிற அனுபவம் இல்லையே, ஒழித்து கொள்ளுகிற அனுபவம் இல்லையே. தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் வந்து உட்கார்றீங்களா, ஜோம் பண்ணுறீங்களா, பாதுகாக்கப்பட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என்னை என் குடும்பத்தையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். அதான் வசனம் சொல்கிறது, தீங்கு நாட்களிலே தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து தேவன் என்னை கண்மலையின் மீது உயர்த்துகிறார். அப்போ தீங்கு நாட்களில் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? கண்மலையிலே ஒழித்து வைக்கிறார், கண்மலையாகிய கிறிஸ்துவுக்களை ஒழித்து வைக்கிறார். உன் அறை வீட்டுக்குள்ளே கர்த்தர் உன்னை ஒழித்து வைக்கிறார். என் ஜனமே, நீ போய் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும். உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அப்படியே கொந்தளித்து கொண்டு இருக்கல, அந்த சினம் வாழ்க்கையை விட்டு போகிற வரைக்கும் மனுஷனை பார்க்காத அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல தீங்கையும் கர்த்தர் விலக்கி போடுவார். சகல காரியங்களையும், சகல பிரச்சனைகளின் காரியங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கி போடுவார். கடன் பிரச்சனையா, போராட்டமா, மனுஷன் முன்பாக அவமானமா, ஏளனமான வார்த்தைகளா, ஏளனமான சொற்களா, போயிருங்க. தேவ சமூகத்தில் ஒழித்து கொள்ளுங்க. முழங்கால் படியிட்டு செபிங்க, ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தை பிடிங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிப்பார்.
கர்த்தர் உங்களுக்கு பதிலளிப்பார். கொஞ்ச நேரம் அவர் பாதத்தை பிடிச்சிருங்க, மனுஷன்கிட்ட போய் கொட்டினது போதும், மனுஷன் பாதத்தில் போய் ஒளிந்து கொண்டது போதும், மனுஷன்கிட்ட போய் சொல்லி 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 பிரயாசப்பட்டது போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை விட்டு என் பாதத்தில் வந்துரு, என் பாதத்தில் ஒழித்துக்கொள். யாக்கோபை பார்க்கிறோம், யாக்கோபு அங்கே தன் அண்ணன் 400 பேரோடு கூட ஏசா கடந்து வருகிறதை பார்த்த உடனே யாக்கோப் என்கிறதான நதியிலே அவன் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டு தனித்து போய் தேவ சமூகத்தில் வாசம் பண்ணினான். தேவ பிள்ளையே தனித்து போய் தேவ சமூகத்தில் ஒழித்து கொண்டான். கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்தார், கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்தார். சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார், சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? தகப்பனை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சினம் கடந்து போக மாட்டோம், தேவ சமூகத்தில் வந்து ஒழித்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தை தருவீராக. கிருபையாய் நடத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற பல காரியங்களிலும் தேவ நன்மை ஆசீர்வாதங்கள் வழி நடத்துதல் உண்டாகி நடத்தப்பட ஒப்பு கொடுக்குறோம். கிருபை உண்டாகட்டும், பெருக பண்ணுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே ஒழித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, வார்த்தைகளை கேட்டீங்கல்ல, அவர் சொல்லுகிறார் சினம் கடந்து போக மாட்டோம். வாழ்க்கையில் கடந்து போகாத சில பிரச்சனைகள் உண்டு, அவைகள் எல்லாம் கடந்து போக மாட்டோம். ஒழித்துக்கொள், கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள், அறை வீட்டை பூட்டி கொண்டு ஒழித்துக்கொள். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.